ஜி, நம்ம காதலை யாருமே புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க. ஏன் இப்படி இருக்காங்க? ஒவ்வொரு நாளும் உனக்கு நினைச்சு நினைச்சு செத்துக்கிட்டு இருக்கேன் விஜி, செத்துக்கிட்டு இருக்கேன். நீ இல்லாத இடத்துல வேற எந்த பொண்ணு நினைச்சு கூட பார்க்க முடியாது. காதல் பண்ற தப்பா விஜி? சொல்லு விஜி. இந்த உலகத்துல இருக்கிற எல்லா மனிதர்களும் மிருகங்களா தான் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. அதனாலதான் நம்மளை புரிஞ்சுக்கிற மாட்டாங்க. எங்க வீட்டுல எவ்வளவோ சொல்லி பார்த்துட்டேன், நம்ம காதலுக்கு எதிர்ப்பாவே இருக்காங்க. இந்த பூமியில நம்மள வாழ விட மாட்டாங்க. புரிஞ்சுட்டு வாழ்றதுதான் காலம் முழுவதும் கடைசி வரைக்கும் இருக்க போறது பொண்டாட்டின்னு ஒருத்தி மட்டும்தான். அப்படிப்பட்ட ஒரு பெண்ணை நான் தேர்ந்தெடுக்கல, என்ன தப்பு இருக்கு? சாதி, மதம், மொழி, பணக்காரன், ஏழைன்னு சொல்லி நம்மளை ஒரு கூட்டுக்குள்ள அடைச்சு வச்சு சித்திரவப்படுத்துறாங்க. இந்த வாழ்க்கை எனக்கு தேவையில்லை, இந்த பூமியில வாழணும் அவசியம் இல்லை. தம்பி சொன்ன கேளுங்க, தம்பி அவசரப்படாங்க, நான் சொல்றது கேளுங்க. முட்டா தரமா பண்ணாங்க தம்பி, சொல்றது கேளுங்க. தம்பி சொல்றது கேளுங்க. ஏமா உங்களுக்கு கொஞ்சம் கூட அறிவு இல்லையா? சொல்றது கேளுங்க. அவசரப்படாங்க, தப்பு பண்ணாங்க, சொல்றது கேளுங்க. சொல்றது கேளுங்க, தயவு செஞ்சு. ஐயோ நான் சொல்றது கேளுங்க சார், விடுங்க. சொல்றேன், அறிவு இல்லாம தரமா பேசாதீங்க. நீங்க மட்டுமா காதல் பண்றீங்க? நீங்க மட்டுமா வாழ்றீங்க? நீங்க மட்டுமா அங்க இருக்கீங்க? ஒரு உயிரோட விலை என்ன தெரியுமா உங்களுக்கு? கடவுள் நமக்கு கொடுத்தது வாழ்றதுக்கான ஒரே ஒரு வாய்ப்பு தான். அதை நம்ம வாழ்றதுக்கு பயன்படுத்தணும் இல்லையே, சாகிறதுக்கு இல்ல. பிறந்தோ வாழ்ந்தோ செத்தோம்னு நம்ம போகக்கூடாது, போராடணும். போராடதான் ஜெயிக்க முடியும். காதல்ன்றது காமத்துக்கு மரணத்துக்காக எழுதி வச்சது இல்ல. காதல் பண்ணிட்டு நீங்க எல்லாம் மேட்டர் பண்ணிட்டு செத்து போறதுக்கு போராடணும், கடைசி படி ஜெயிக்கணும். கஷ்டம், கனவு, கவலை, இஷ்டம், கோபம், சந்தோஷம், வரவு, செலவு, பாசம், பிரச்சனை எல்லாத்தையும் உடச்சு எரியணும். உடச்சத்தை நம்ம போராடி வாழ்க்கையில ஜெயிக்க முடியும். உண்மையா காதல் பண்றீங்க, உங்க காதல் கண்டிப்பா ஒன்னு சேரும். நீங்க சாக கூடாது, நீங்க சாக மாட்டீங்க. அப்படி நீங்க சாகற முடிவு பண்ண, நான் சாகுறேன், நான் சாகுறேன், இப்பவே நான் செத்து போயிடுறேன், நான் சாகுறேன், நான் சாகுறேன், நான் சாகுறேன், காதல் நான் சாகுறேன். நீங்க தான் சார் குருநாதர் சார், அறிவே வந்திருக்கு. நீங்க தெய்வம் சார், நான் உணர்ந்துட்ட குருநாதர். இதே பார்க்கிறேன், நான் அடுத்த தடவை வரும்போது இந்த பக்கம் ரெண்டு குழந்தை, இந்த பக்கம் ரெண்டு குழந்தை, அப்படியே துள்ளி விளையாடணும். அதை பார்க்கணும், அதை நான் பார்த்து சந்தோஷப்படணும். உங்க காதல் சக்சஸ் ஆகும், காதல் சக்சஸ் ஆகும், டெஃபினெட்லி. உங்களை பார்க்கும்போது அஜித் சாலினி மாதிரியே இருக்கு. உங்க காதல் சக்சஸ் ஆகும், கண்டிப்பா.